For context, 7305533533. Hi everyone, welcome to Examsdaily YouTube channel. நம்ம சேனல்ல ரெகுலரா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படினே சொல்லலாம். அதுவும் போக இன்னொரு ரீசன் இருக்கு, இது இம்பார்ட்டன்ட் நாங்கள் சொல்றதுக்கு. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த போஸ்ட்டுக்கு வந்து இவங்க வேகன்சி வெளியிட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து முதல்ல வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாபுக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 18 வயசு மஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். என்னைக்கு அப்படின்னா 7th மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் வந்து 18 வயசு ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்பர் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு கேட்டகரி வயசுக்கும் எவ்வளவோ அப்படிங்கிறது பிரித்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொதுப்பிரிவு, பொதுப்பிரிவுனா UR அதாவது அன்ரிசர்வ் சொல்லுவாங்களே, அந்த அவங்க வந்து 30 வயசுக்கு கிட்டக்க இருக்கணும். அண்ட் OBC, BC, MBC அவங்க ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா 32 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ SC, ST பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வயது வரம்பு வந்து 53 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை வேகன்சின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்து என்னென்ன போஸ்ட் என்னென்ன மாதிரியான கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கிட்ட டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிடிக்கு வந்து 7, பிசிக்கு வந்து 1, பிசி அதாவது முஸ்லீம் தனியாக கொடுத்துருப்பாங்க, பிசிக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. பிசிஎம்னா முஸ்லீம் திட்டு தான் அர்த்தம். பிசிக்கு வந்து 7 கொடுத்துருக்காங்க அண்ட் எம்பிசிக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி 8ஆம் வகுப்பில் வந்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன், இல்லை நான் டிகிரியே முடிச்சிருக்கேன், அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தாராளமாக அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து இவ்வளோ வரைக்கும் தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை, மினிமம் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுவும் போக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டினாலும் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுத்துருப்போம். அதில் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்ட் மூலமாகவோ அல்லது ஸ்ட்ரைட்டாக அந்த ஆஃபீஸில் போய் வந்து அந்த அப்ளிகேஷனை கொடுத்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த அட்ரஸ் எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு கடைசி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, அது உங்கள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 5:45 நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து இந்த இதை வெயிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 15,700 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல போஸ்டிங் தான், கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இப்படி தான் அந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்றதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பண்ணிக்கோங்க. பெயரில் உங்களோட பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. கணவர் அல்லது தகப்பனார் பேர் தான் கேட்டிருக்காங்க. எது ஃபில் பண்ணுறதா இருந்தாலுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் திருத்தமாக எழுதுங்க. அதுக்கப்புறம் இருப்பிட முகவரை நீங்கள் கரண்ட்டாக இப்போ எங்கே இருக்கீங்களோ அதில் எழுதுங்க. அதுக்கப்புறம் கைபேசி எண் அதாவது நம்ம ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி வந்து நீங்கள் எந்த படிச்சிருக்கீங்களோ அந்த இதுக்கான இதை மட்டும் போடுங்க. ஏன் அப்படின்னா அவங்க சான்று கேட்பாங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பிறந்த தேதி, வயது அதை நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. ஆதார் எண் வந்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜாதி, மதம், அதுவும் வந்து சர்டிஃபிகேட் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி கீழே வந்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, அல்ல ஆதரவற்ற விதவையாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வேலிடாக வச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ வச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஸோ அட்ரஸ் வந்து கீழே அவங்க கொடுத்துருப்பாங்க. இயக்குனர், மாவட்ட வருவாய் அலுவலர், மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள், தேனாம்பேட்டை, சென்னை 6 அப்படிங்கிற அட்ரஸ் தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அல்லது நேரடியாக போய் கொடுக்கலாம். ஸோ கடைசி இதை மறந்துடாதீங்க, 31/12/2020. ஒன்ஸ் அவங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2வது வந்து அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எந்த வித மாற்றமும் அதில் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. And இதே மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. Thank you.